இந்த வருஷம் குரு பெயர்ச்சி ஆகிறார். அந்த குரு பெயர்ச்சிக்கு 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 14/4/2022 சித்திரை மாசம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 4:16 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பொதுவா பார்த்தோம்னாக்க 3 கிரகத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதுல ஒண்ணு குரு, இன்னொன்னு சனி, இன்னொன்னு ராகு கேது. ஏன் இந்த கிரகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவை பொறுத்த வரைக்கும் வருடக்கோள், ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியில இருந்து ஆட்சி பண்ணி அந்த ராசிக்கும் அது பார்க்கக்கூடிய ராசிகளுக்கும் மற்ற ராசிகளுக்கும் நல்லது நன்மைகள் தீமைகளை சரிசமமா செய்து கொடுப்பார். இப்ப குரு ஒரு வருட காலம் இருப்பதனால் அதோட முக்கியத்துவத்தை நாம உணரணும். அதே மாதிரி சனி ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் இருப்பார். அவரு 2.5 வருஷம் ஒரு இடத்துல இருந்து எந்தெந்த ராசிக்கு நல்லது கெட்டது செய்யறாருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ராகு கேது ஒவ்வொரு ராசிக்கும் 18 மாதங்கள் 1.5 ஆண்டுகள் இருப்பார். அப்போ ராகு கேதுவும் வருடக்கோள்கள், அதனாலதான் இந்த 3 ராகு கேது சனி குரு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மிச்ச கிரகங்கள்லாம் மாதக்கோள்கள், மாசம் மாசம் மாறும், 15 நாளைக்கு ஒரு தரம் மாறும், 2 நாட்கு ஒரு தரம் மாறும், அதனால அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அப்ப குருவை பொறுத்த வரைக்கும் வருடக்கோள் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு 14/4/2022 வியாழக்கிழமை அன்னைக்கு அவருக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அன்னைக்கே வந்து அவர் பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். விடிய காலமே 4:16 பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இந்த குரு பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் நன்மைகள் செய்வார், எந்தெந்த ராசிக்கெல்லாம் தீமைகள் செய்வார் என்பதை விவரமா பார்ப்போம். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராகு கேது பெயர்ச்சி சில சங்கடங்களையும் சில கஷ்டங்களையும் கொடுத்தாலும் சில நன்மைகளையும் செய்ய போகிறார், சிந்தனைகளை தெளிவு கொடுக்க போகிறார். கேது வந்து ஞானக்காரகன், சிந்தனையில் தெளிவு கொடுக்க போகிறார். இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், 12ஆம் இடங்கிறது நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம், நல்ல கனவுகள் வரக்கூடிய இடம். அதே மாதிரி 12ல பாவகிரகங்கள் தான் கெட்ட கெட்ட கனவுகள் வரும், தூக்கம் கடுமையா இருக்கும். இப்ப 12 குரு பார்க்கறதுனால 12ஆம் இடத்துக்குரிய அந்த அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க 12ஆம் வீட்டை. அப்ப 12ஆம் வீட்டுக்குரிய தூக்கம் சரியாக வராதவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும், நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும், மனதில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி கனவுகள் நல்ல கனவுகளாக வரும், நல்ல சிந்தனைகளை கொடுக்கும். அதே மாதிரி லக்னத்துல ராசியில கேது இருக்கிறார், துலாம் ராசிக்கு கேது ராசியிலேயே இருக்கிறதுனால நல்ல சிந்தனைகளை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்க போகிறது. 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 2ஆம் இடம் துலாமிக்கு 2ஆம் இடம் விருச்சிகம். அதை குரு பார்க்கறதுனால முகம் தனம் வாக்கு சிறப்பு ஏற்படும், முகம் அலட்சியை கொடுக்கும், பேசக்கூடிய இடத்துல நம்ம வாக்கு வன்மை, ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா அது நல்லபடியா நடக்கும், தவறான வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ வாயில் வராமல் நல்ல வார்த்தைகள் வந்து அவர்களை வாழ்த்தும். அந்த அளவுக்கு இந்த முகமலர்ச்சியும் வாக்குஸ்தானம் சிறப்படையும், சேமிப்பு உயரும், குடும்பத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த 2ஆம் இட குரு பார்வை. அதே மாதிரி துலாம் ராசிக்கு குரு நல்லவன் செய்ய மாட்டார், துலாம் ராசிக்கு குரு பாதகாதிபதி, துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அசுர குரு. இப்ப பெயர்ச்சி ஆகிற இந்த குரு தேவ குரு, அதனால தேவகுருவுக்கும் அசுர குருவுக்கும் எதிரெதிர் சூழ்நிலையை எதிரெதிரா இருப்பார்கள். இருப்பதனால் இருவரும் பெரிய அளவில் நன்மைகள் செய்து கொள்ள மாட்டார்கள். அப்ப குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, குரு தசை ஆரம்ப காலகட்டத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்துச்சுன்னா கெடுபலன்களை அதிகமா கொடுப்பார், படிப்பை கெடுப்பார், தொழில கெடுப்பார்,
நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி அப்படின்ற மாதிரி சில சிக்கல்களை உண்டு பண்ணிட்டே இருப்பார். அப்ப அதுக்கு இந்த துலாம் ராசிக்கு குரு நல்லது செய்யாமல் இருந்தாலும் துலாம் ராசிக்கு குரு ஆறுல தான் உட்கார்ந்து இருக்கார். அப்ப பாதகாதிபதி பாதம் பாதகம் பண்ணக்கூடியவர் பாவி ஆறுல போய் உட்கார்ந்ததுனால துலாம் ராசிக்கு மேலும் பல நன்மைகள் உண்டு. ஆறாம் இடத்துல பாவி உட்கார்ந்து தான் ராஜயோகம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். இருந்தாலும் லக்க ராசியில வந்து கேது உட்கார்ந்துருக்காரு, ஏழுல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சில அந்யோன்யம் இருக்காது, ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடுகள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும். இதை நிதானமான செயல்பாட்டில் துலாம் ராசிக்காரர்கள் அனுசரித்து போவார்கள். துலாம் ராசிக்காரர்கள் அமைதி காப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் போனா போதிலும் விட்டு கொடுத்து வருவார்கள். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை மாற்றத்தை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வருவது மிகவும் சிறந்தது. துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த குரு பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுக்கலைனாலும் ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு துணிச்சலையும் உத்வேகத்தையும் கொடுத்து பரீட்சை போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார். அதே மாதிரி பத்தாம் இடத்த குரு பார்க்கிறார். பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். பத்தாம் இடத்த குரு பார்க்கறவங்க தொழிலில் மேலும் பல சிறப்புகளை பெறலாம், தொழிலில் நல்ல பேர் எடுக்கலாம். தனியாக தொழில் செய்கிறவங்க வித வியாபாரத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல வெற்றி, பொருளாதார மேன்மை, எல்லா வகையிலுமே ஏற்றமான ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்வை செய்ய போகிறது. பனிரெண்டாம் வீட்டை கன்னியை இந்த குரு பார்ப்பதால் விரயங்கள் குறைக்கப்படும். தேவையில்லாத அனாவசிய செலவுகள், தேவையில்லாத விரயங்கள் குறைக்கப்படும். ஆகையினால் இந்த துலாம் ராசிக்கு ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் இந்த குரு பகவான் பெயர்ச்சி மிகவும் நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கப் போகிறார். துலாம் ராசி கலைஞர்கள் மிகவும் எல்லா வகையிலும் தொழிலில் வந்து மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை தருவதற்கும் எல்லார் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்கின்றது. இல்லத்தரசிகளுக்கும் கணவன் மனைவிக்குள்ள அணுக்கமான உறவை மேம்படுத்துவதற்காக பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மனதளவில் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கிக்குங்க. இந்த குருவினால் கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரெண்டு பேருக்குமான அணுக்கமான ஒரு உறவு வந்து உங்களுக்கு மேலும் பல சிறப்புகளையும் குடும்பத்தில் வளர்ச்சியையும் உங்கள் குடும்ப வளர்ச்சியையும் பொருளாதார மேன்மையும் எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் கொடுக்கப் போகிறது. ஆகையினால் இந்த குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு மிகுந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இதுவரை பார்த்து துலாம் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ ரெண்டாம் வீட்டையும் பன்னிரெண்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்ப்பதனால் மேலும் பல நன்மைகள் உண்டாகும். குருவை பொறுத்த வரைக்கும் பார்க்குற இடம் சுபிக்ஷம் அப்படிங்கிறதுனால துலாம் ராசிக்கு இரண்டாம் இடம், பனிரெண்டாம் இடம், துலாம் ராசிக்கு பத்தாம் இடம் மிகுந்த நன்மைகள் செய்யப்போகின்ற இடமாக இருக்கும். ஆகையினால் துலாம் ராசிக்காரர் ராகு கேதுக்குரிய ராகுகால நேரத்தில் காளியம்மனையும் யமகண்ட நேரத்தில் விநாயகரையும் வழிபட்டு ராகு கேதுவை சாந்தப்படுத்தி கொண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவரினால் அந்த சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதற்கு, சனி வந்து துலாம் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடியவர், இருந்தாலும் நாளில் இருக்கார், நாலாம் இடம்ங்கிறது கொஞ்சம் எந்த விதமான வண்டி வாகனங்கள் போக்குவரத்து எதையுமே வந்து ஒரு தாமதப்படுத்திட்டே இருப்பார். ஆகையினால காலபைரவரையும் தொடர்ந்து வழிபடுங்கள். குரு பகவானை அடிக்கடி போய் வியாழக்கிழமை பார்த்துட்டு வாங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றி கிடைப்பதற்கு நல்ல அற்புதமான காலகட்டம் உண்டு. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் அவசியம் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களை சுலபமாக வந்தடையும். நான் சொன்னது பொது பலன் தான். அவங்கவுங்க லக்னத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்க கர்மாக்கள் தோஷங்களுக்கு தகுந்த மாதிரியும் இதோட பலன்கள் மாறுபடும். அப்ப நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் ஜோதிடத்தை காமிச்சு இப்ப என்ன தசா புத்தி நடக்குது, இப்ப இந்த குரு எனக்கு நல்லது செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த ராகு கேது கெடு பலன்களை கொடுக்காம நல்லது செய்யறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்து சனி பெயர்ச்சி வருது, இந்த சனி எந்த கெடுபலனும் தராம இருக்கிறதுக்கு என் ஜாதகத்துல நான் என்ன பண்ணணுங்கிற அந்த பரிகாரங்களை கேட்டு அதை செய்யுங்க. இருந்தாலும் பொதுவான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ராகு கேதுக்கு, ராகுக்கு ஒவ்வொரு ராகுகால நேரத்திலையும் காளியம்மனுக்கு சூடம் ஏற்றி வழிபடுங்கள், துர்க்கையம்மனுக்கு சூடம் ஏற்று வழிபடுங்கள், உளுந்து தானம் பண்ணலாம்,
கருப்பு துணி வாங்கி தானம் பண்ணலாம், பசுமாட்டுக்கு உணவு தரலாம். இது ராகுவுக்கு பரிகாரங்கள். நான் சொல்றது பொது பரிகாரம் தான். அவங்கவுங்க ஜோதிடர்கள் வந்து நிறைய நல்ல பரிகாரங்கள் சொல்லுவாங்க. மனப்பூர்வமா செய்யுங்க, எல்லாத்துலயும் வெற்றி பெறலாம். அதே மாதிரி கேதுவுக்கு யமகண்ட நேரத்துல விநாயகரையும் சித்திரகுப்தனையும் கொள்ளு தீபம் ஏத்தி வழிபட்டுவாங்க. இல்லைன்னா ஒரு ரூபாய்க்கு சூடம் வாங்கி ஏத்தி விநாயகரை வழிபடுங்க. யமகண்ட நேரத்துல கொள்ளு அவிச்சு தானம் கொடுங்க. பல வண்ணங்கள்ல துணி தானம் கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. அன்னதானம் நிறைய பண்ணுங்க. அப்போ கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன் இருக்காது. ராகுவுக்கு திருநாகேஸ்வரம், கேதுவுக்கு கீழப்பெரும்பள்ளம், இல்லைன்னா மன்னார்குடியில வந்து நாகநாத சுவாமி பாம்படியில் இருக்கு, அங்க வரலாம். மன்னார்குடி பட்டகாரத்தில் சோழேஸ்வரர் வாளாம்பிகை அப்படின்னு ராஜேந்திர சோழனால் 800 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அந்த கோயிலில் சித்திரகுப்தன் இருக்கார். சித்ரா பூர்ணிமைக்கு விசேஷம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சித்திரகுப்தனை வழிபட்டு செல்லலாம் மன்னார்குடி. இல்லைன்னா ஸ்ரீபாஞ்சியம் யமதர்மன் கோயிலில் சித்திரகுப்தன் இருக்கார். யமனுக்கு பக்கத்திலேயே இருப்பார், யமனோட கணக்கப்புள்ள. அவரை வந்து யமகண்ட நேரத்தில் வழிபடலாம். அவங்கவுங்க ஊரில் நவகிரகங்களில் ராகு கேது இருக்கும். அது ராகுகால நேரத்தில் ராகுவையும் யமகண்ட நேரத்தில் கேதுவையும் வழிபடுங்க. சிவனை பொதுவாக வழிபடுறது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி காலபைரவருக்கு சனிக்கிழமைகளில் காலபைரவரை புனுகு சாத்தி வழிபடுறது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னாக்கா சனிக்கிழமைகளில் காலபைரவரை வழிபடுறது, அஷ்டமி நாட்களில் காலபைரவை வழிபடுறது, வெள்ளிக்கிழமை அன்று 10:30 to 12 ராகுகால நேரத்தில் காலபைரவர்களுக்கு சந்தன காப்பு செய்து புனுகு சாத்தி ஜாங்கிரி மாலை போட்டு அவருக்கு பச்சை பயிறு கஞ்சி வச்சு தானம் கொடுத்து இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க தொழிலில் மிக சிறந்த முன்னேற்றத்தை அடையலாம். அடுத்து குருவுக்கு கொண்டக்கடலை மாலை இல்லை கொண்டக்கடலை அவிச்சு விநியோகம் பண்ணலாம். படையல் போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம். குருவுக்கு உகந்த நிறம் மஞ்சள் நிறத்தை சட்டையாக போட்டுக்கலாம், இல்லை கையில் கயிறு கட்டிக்கலாம், இல்லைன்னா கழுத்தில் மணி போட்டுக்கலாம், மஞ்சள் கலர் மணி, கையில் கர்ச்சிப்பு மஞ்சள் கலரில். அதே மாதிரி மொபைல் ஃபோன் வச்சுருப்பீங்க, அதுக்கு கவர் மஞ்சள் கலரில். அதை பயன்படுத்திட்டுனா குருவோட ஆதிக்கம் உங்களுக்கு வரும், குரு உங்களுக்கு நன்மைகள் செய்வார். இதையெல்லாம் விட கோபூஜை செய்யுங்க, இன்னும் சிறப்பான பலன். சகல தோஷ நிவாரணி கோபூஜை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் சுக்கர உரையில் வீட்டு வாசலில், வீட்டில் பசுமாடு இருக்கிறவங்க வீட்டு வாசலில் பசுவை கொண்டாந்து நிறுத்தி வால்பகுதி வீட்டை பார்த்து இருக்கணும், முகம் வெளியே பார்த்து இருக்கணும், அதுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு நம் வணங்கக்கூடிய மகாலட்சுமி இருக்கும் இடம் வால்பகுதி. அப்போ அதுக்கு சூட சாம்பிராணியெல்லாம் காமிச்சு அதை வணங்கிட்டு அதுக்கு பச்சரிசி வெல்லம் வாழைக்காய் காய்கறி கீரை எது வேணால் உணவாக கொடுத்து அதை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இது மிக சிறந்த பரிகாரம், சகல தோஷ நிவாரணி. இதையும் தாண்டி நான் எந்த கோயிலுக்கும் போகமாட்டேன், எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன், ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். காலையில் 4:30 to 5 மணிக்குள்ளே எழுந்திரிங்க. மூஞ்சி கால்கையெல்லாம் கழுவிட்டு பல்ல வளைக்கிட்டு வந்து உட்காருங்க. இல்லை குளிக்க முடிஞ்சாலும் குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, குளிக்க முடிஞ்சாலும் குளிச்சுட்டு வாங்க. வந்து நல்ல விளக்கு ஏற்றி வைங்க. அது பக்கத்தில் உட்காந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி வேண்டிகிட்டே வாங்க. இல்லை வெறும் ஓம் சொன்னாலும் போதும், இல்லை அதுவும் சொல்லலையா, கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்துருங்க. உங்களுக்கு ஒரே சிந்தனை எதை வேணால் நினச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இதையும் செய்யுங்க. இது உங்களுக்கு அபரிவிதமான ஆற்றல்களையும் உடலுக்கு சுறுசுறுப்பையும் எனர்ஜியையும் தரும். நவகிரகங்களோட அனைத்து ஆற்றல்களும் உங்களுக்கு வரும், எல்லா சக்திகளும் வரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி அது. அதையும் செய்யுங்க. வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் வெற்றி பெறுவதற்கு இந்த குரு பயிற்சி உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்மை தரட்டும். இது டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல். உங்கள் ஜோதிட வெளிச்சம் அர்ஜுன் பிரகாசம், மன்னார்குடி. என்னுடைய செல்போன் எண் வந்து 7373168079. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட சந்தேகங்களை நீங்கள் அதில் தெரிவிக்கலாம். உங்கள் ஜாதகங்களையும் நீங்கள் அதில் அனுப்பலாம். உங்களுக்கான சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்துகிறேன். சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்குகிறது.
இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை நிறைய பேர் பார்க்கட்டும், நிறைய பேர் இதோட நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வதற்கு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.